ஓம் சாந்தி. இன்றைக்கான புருஷார்த்தம், இன்று பாபா குழந்தைகளை பார்த்து கதைக்கின்றார். குழந்தைகளே, இப்போது காலத்தின்படி நீங்கள் எத்தனை சதவிகிதம் கவலையற்ற ஆத்மாவாகி விட்டீர்கள் என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். பார்த்தீர்களா? திருப்தி என்று பொருள். அதாவது புகார் இல்லாமல், கேள்வி இல்லாமல், எந்த விதமான ஆசைகளும் இல்லாமல், சிறிய அளவு கூட இது நடக்க வேண்டும், இது இவ்வாறு இருக்க வேண்டும், இதெல்லாம் நன்றாக இருக்க வேண்டும், இவ்வாறான ஆசைகள் புகார்கள் எதுவும் இல்லாமல் எந்த நிலையில் இருந்தாலும் முற்றிலும் திருப்தி, மகிழ்ச்சி, வைராக்கியம் மற்றும் உற்சாகம் ஆகியவற்றில் நான் நிலையாக இருக்கிறேனா, இருக்கின்றேன். அவ்வாறு நீங்கள் உங்களை நீங்களே சோதித்து பார்த்தீர்களா? எனது ஒவ்வொரு அடியிலும் நலன் அடங்கியுள்ளது என்று, தந்தையின் மீது எனக்கு மிகுந்த நம்பிக்கை உள்ளது, எனவே நான் கவலையற்று மன நிறைவோடு மகிழ்ச்சியாக உற்சாகம் நிறைந்தவனாக இருக்கின்றேன். மேலும் தந்தையின் கடமை தூய்மையாக வேண்டும் என்ற ஒரே ஓர் ஆசை எனக்குள்ளது. உலகம் எல்லாராலும் தூய்மையாக்கப்பட வேண்டும். ஆத்மாக்களுக்கு விடுதலை மற்றும் விடுதலையின் ஆஸ்தியை கொடுங்கள். வீட்டுக்கு செல்லுங்கள். உங்கள் தந்தையிடமிருந்து அதீத மகிழ்ச்சியை அனுபவியுங்கள். பாருங்கள் குழந்தைகளே, திருப்திதான் மிகப்பெரிய தரம். ஞானம் நிறைந்தவர்கள் திருப்தி அடைகிறார்கள். திருப்தி அடைந்தவர்கள் திரிகாலதரிசி, அதாவது மன நிறைவு இருக்கும் இடத்தில் பொறுமை, உள்நோக்கம், மகிழ்ச்சி, இனிமை, குளிர்ச்சி, அச்சமின்மை, படைப்பாற்றல் போன்றவை வரும். தன் இருக்கையில் அமரவர் திருப்தி அடைகின்றார். திருப்தி அடைந்தவர் ஞானத்தின் வடிவம், அன்பின் வடிவம், அமைதியின் வடிவம், சக்தியின் வடிவம் மற்றும் மகிழ்ச்சியின் வடிவம். அவர் அசையாதவராகவும் நிலையானவராகவும் நிலையான ஒளி சொரூபம் ஒளியாகவும் தந்தைக்கு நெருக்கமானவராகவும் இருப்பார். உங்களுக்கு எவ்வளவு திருப்தி இருக்கிறதோ அவ்வளவு மகிழ்ச்சியை அடைகின்றீர்கள். நீங்கள் எவ்வளவு வெளிச்சமாக இருக்கின்றீர்களோ அவ்வளவு அதிகமாக நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். பிறகு உங்கள் உடல், பணம், உறவுகள் என அனைத்து கர்ம கணக்குகளையும் மிக எளிதாக தீர்த்துவிடலாம். பின்னர் நீங்கள் உங்கள் முயற்சிகளில் மிகவும் திருப்தி அடைவீர்கள். கவனக்குறைவாகவோ அல்லது மனச்சோர்வடையவோ மாட்டீர்கள். குழந்தைகளே, நிம்மதியாக இருக்கும் ஆத்மா ஒரு நொடிக்குள் ஒரு புள்ளியாக மாறி தந்தையுடன் அமர்ந்து உலக நன்மைக்கான வேலையை செய்ய முடியும். அதற்கு எந்த இழப்பும் இருக்காது. கர்ம கணக்குகளை தீர்த்த பிறகும் அந்த ஆத்மா யோகியாக இருப்பதை போன்ற அனுபவத்தை அனுபவிக்கும். அதாவது திருப்தியின் ஒரு பார்வை தெரியும். குழந்தைகளே, இப்பொழுது உங்கள் நிலைக்கு ஏற்ப உங்களை நீங்களே சோதித்துக் கொள்ளுங்கள். நமது மாற்றத்தின் வேகம் என்ன? எந்த நேரத்தில் நலம் இருக்கின்றது? எந்த நேரத்தில் நாம் தந்தைக்கு சமமாக இருக்க முடியும்? அதாவது உங்கள் கவலையற்ற சூழ்நிலை அதிகரிக்கும். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நீங்கள் மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இருப்பீர்கள்.
உங்களை தந்தைக்கு நிகராக ஆக்கும். ஓம் சாந்தி. கமெண்ட்ரி. நான் ஆத்மா. இந்த தேகத்தின் இரு புருவ மத்தியில் ஜோதியாக ஜொலித்து கொண்டிருக்கும் வைரமாக இருக்கின்றேன். பரமாத்மா பரம தந்தையின் நேரடி பார்வையில் வளரக்கூடிய சிரேஷ்டமான ஆத்மா. சர்வசக்திவானின் குழந்தை, மாஸ்டர் சர்வசக்திவானாக இருக்கின்றேன். தந்தையினுடைய ஸ்ரீமத்துக்கேற்பவே ஒவ்வொரு செயல்களையும் செய்கின்ற ஆத்மாவாக வலம் பெறுகின்றேன். அனைவருக்கும் கருணை மிக்கவராக உபகாரியாக இருந்து சேவை செய்கின்றேன். தந்தையின் நினைவு என்ற உறுதியான பழக்கத்தை மேற்கொள்வதால் நான் எப்பொழுதும் ஆரோக்கியத்துடன் இருக்கின்றேன். எப்பொழுதும் தந்தையினுடைய ஞானத்தை கற்று இயல்பான யோகியாக இருக்கின்றேன். அனைத்து வீணானவற்றையும் புரிந்து கொள்பவராகவும் எல்லாவற்றையும் முடித்து வைப்பவராகவும் வீணானவற்றை மாற்றுபவராகவும் இருக்கின்றேன். என்னுடைய மனம் புத்தி எப்பொழுதும் நல்ல எண்ணங்களையே, மேன்மையான எண்ணங்களையே உருவாக்கி கொண்டிருக்கின்றது. இதனால் நான் சக்தி மிக்கவராக இருக்கின்றேன். தந்தையினுடைய உயர்ந்த மரியாதை கோட்பாடுகளை பின்பற்றி அனைத்து ஆத்மாக்களுக்கும் அந்த அடிப்படையில் சேவை செய்கின்றேன். நான் ஒளிசுரூபமான ஆத்மா. பரமொளிக்கு கீழே அமர்ந்திருக்கிறேன். தந்தையிடமிருந்து பவித்திரத்தின் ஒளிக்கிரகணங்கள் என் மீது வந்து கொண்டே இருக்கின்றன. தந்தையின் பவித்திரத்தின் ஒளியினால் முழுமையாக நிரம்ப பெற்றுவிட்டேன். எனக்குள் பதிவாகியிருக்கின்ற 63 பிறவிகளுக்கான பாவங்கள் அனைத்தும் பஸ்மமாகி விடுகின்றன. கணக்கு வழக்குகள் முடிவடைகின்றன. பலவீனங்கள், பழைய சமஸ்காரங்கள் அனைத்தும் சமர்த்தியாகி விடுவதை என்னால் அனுபவம் செய்ய முடிகின்றது. நான் இப்பொழுது லேசாகவும் ஒளியாகவும் இருக்கின்றேன். சர்வசக்திவானின் சக்தி நிறைந்த பவித்திரத்தின் ஒளிக்கிரகணங்களை என்னிலிருந்து இந்த முழு உலகத்திற்கும் பரப்பச் செய்து கொண்டே இருக்கின்றேன். தந்தையினுடைய சக்தி வாய்ந்த பவித்திரத்தின் ஒளிக்கிரகணங்கள் மனித ஆத்மாக்களுக்கு சென்றடைகின்றன.
பஞ்ச தத்துவங்கள் வரை போய் சேர்ந்து கொண்டே இருக்கின்றது. அனைத்து ஜீவராசிகளுக்கும் சென்று கொண்டே இருக்கின்றது. தந்தையின் சக்தி நிறைந்த பவித்திரத்தின் ஒளிக்கிரகணங்கள் அனைத்து மனித ஆத்மாக்களின் உள்ளங்களிலும் ஒளியேற்றப்பட்டு அவர்களுக்குள் மாற்றங்கள் ஏற்பட்டு அவர்கள் சதோ பிரதானமாகிக் கொண்டிருப்பதை நான் அனுபவம் செய்கின்றேன். பஞ்ச தத்துவங்களும் சதோ பிரதானமாகிக் கொண்டிருப்பதை என்னால் அனுபவம் செய்ய முடிகின்றது. தந்தையினுடைய சக்தி நிறைந்த ஒளிக்கிரகணங்கள் நாலாபுறமும் பரவிக்கொண்டே இருப்பதனால் வாயுமண்டலம் அமைதியாகவும் தூய்மையாகவும் ஆகிக் கொண்டிருப்பதை என்னால் அனுபவம் செய்ய முடிகின்றது. ஓம் சாந்தி.